அதான் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் வந்தாங்க, இந்தியா வந்து பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் 47 வந்து நமக்கு எல்லாம் இண்டிபெண்டன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ வச்சு பார்க்குறப்போ நம்ம இன்னும் வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் தான் வந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்த இன்னும் அப்படின்ற இதில். நம்ம இன்னும் வந்துட்டு வெளியெல்லாம் வரல, இன்னும் நம்ம அவங்களுக்குள்ளேயே தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். அவங்க சொல்கிறதா நம்ம செய்கிறோம், அவங்க சொல்கிறதா நம்ம எல்லாம் சாப்பிட்றோம், அந்த மாதிரி தான் இருக்கார். ஆமாம், அப்படி தான் இருக்குது. என்னன்னா வெள்ளக்காரன் ஏன் நம்ம அடிமைப்படுத்தினான் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு வியாபாரம் போகணும். வெள்ளக்காரன் வந்து எடுத்தோடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நம்மளுக்கு பிடிக்கல. கிழக்கிந்திய கம்பெனியா தான் வரும். கிழக்கிந்திய கம்பெனியோட வேலை என்னன்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கணும், புரியுதுங்களா? அந்த வளங்களை எடுத்து அவனோட நாட்டுக்கு கொண்டு போகணும். இதுதான் அவனோட பிளான். ஏன்னா இங்கே இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், இங்கே இருக்கிற வளங்களை எடுக்கிறான். வளங்கள் எடுக்கும்போது என்ன தேவைப்படுது, அவனுக்கு லேபர்ஸ் தேவைப்படுது. லேபர்னா அவன் ஊரில் லேபர் கம்மி, கொண்டு வர முடியாது. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து கடல் கடந்து ஒன்று கொண்டு போக முடியாது. ஸோ இங்கே இருக்கிற லேபர் தேவைப்படுது. இங்கே இருக்கிற லேபருக்கு பார்க்குறான் யாருக்கிட்ட வாங்குறது. இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு வந்து லேபராக யூஸ் பண்ணுவோம். லேபர் ஃபோர்ஸ் இருக்கு, லேபர் ஃபோர்ஸ் வர மாதிரிக்கிறாங்க. சில பேர் அவங்கள அடித்து லேபராக மாற்றுறான், சில பேர் காசு அதிகமாக கொடுத்து இல்லை அவனுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்து அவனை லேபராக மாற்றுறான். ஸோ லேபர் ஃபோர்ஸுக்காக தான் அவங்க வரான். ஸோ இங்கே மக்கள் வேலை செய்கிற ஆட்கள் இருக்காங்க, வரான். நம்ம மக்களையே பயன்படுத்தி நம்ம மண்ணையே சுரண்டுறான். சுரண்டது மட்டும் இல்லாமல் விவசாய நாடாக இருக்குது, விவசாய பூமியாக இருக்குது. ஸோ யோசிக்கிறான், இங்கே வந்துட்டு நமக்கு தேவையான கிராப்ஸ் போடுவோம். அப்போ அவனுக்கு அவன் வந்து அரிசி பருப்பு இப்போ தானியம் இதெல்லாம் திங்க போகிறது இல்லை. அவன் திங்கிறது பிரெட்டு ரொட்டி, அவன் அதை ஆல்ரெடி அங்கே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு டீ காஃபி இதெல்லாம் அவனுக்கு தேவைப்படுது, கொக்கோ இதெல்லாம் தேவைப்படுது. உடனே என்ன பண்ணுறான், ஆப்பிரிக்கா போன்ற இந்தியா போன்ற நாடுகளில் இந்த இடத்த இந்த மண்ணுக்கு வந்து அந்த விவசாயம் பண்ணுவான். அந்த விவசாயம் பண்ணுன்னா அது நம்ம மண்ணில் பண்ண முடியாது, தரையில் வராது, எனக்கு டெம்பரேச்சர் கம்மி, இது அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான், மலைகள் தான் தேவைப்படுது. மலைகள்னா காடு, காட்டில் இருக்கிறவன் பழங்குடி மக்கள் வாழ்றாங்க, காட்டை போய் அழிக்கிறான். பழங்குடி மக்கள் பிரச்சனை பண்றாங்க, அவங்களை காலி பண்றான், சுட்டு தள்ளுறான், தள்ளிட்டு காட்டை ஃபுல்லாக அழிச்சு அங்க எஸ்டேட் போடுறான், டீ எஸ்டேட் போடுறான். இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணா, இந்தியாவை வந்து அவன் உருவாக்குறான், புரியுதுங்களா? இது வரைக்கும் இயற்கையாக மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பகுதியை அவன் உள்ள போந்து அவனோட வணிகமயமா மாத்தி கொண்டு வரான். இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டானா, ரூல் பண்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு லெவலுக்கு மேலே வெறும் கம்பெனியே இதை நம்ம ரூல் பண்ண முடியாது, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட உதவி தேவைப்படுதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் உள்ள வராது, இன்டர்வீன் பண்ணுது. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அப்புறம் அவங்களோட ராணுவம் இதெல்லாம் உள்ள வந்து இறங்கி ஒரு ஆளுகைக்குள்ள கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது இங்க இருந்த சுயசார்பான சில மன்னர்கள் எதிர்க்கிறாங்க, சில பேர் அக்செப்ட் ஆகிறாங்க. அக்செப்ட் ஆகிறவங்க கடைசி வரைக்கும் ராஜாவே இருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத், ஹைதராபாத்ல இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமும் தனி ராஜா தான். அதுக்கப்புறம் தான் இந்திய அரசாங்கம் ராணுவத்தை அனுப்பி இந்தியாவுக்குள்ள இணைச்சுக்கணும்னு சொல்லுது. ஸோ அதே போல காஷ்மீர்லாம் தனி ராஜாக்கள், அவங்களாம் வந்து வெள்ளக்காரன் கேட்கறத கொடுத்துருவாங்க. ஸோ அவன் போய் அங்கே போய் தேவையில்லாமல் சண்டை போடல, அவன் கேட்கறத மறுத்தவங்க கிட்ட தான் சண்டை போட்டு ஆக்குபை பண்ணுறான். ஸோ என்ன பண்ணுறான், தன் பிஸ்னஸுக்காக ஒரு நாட்டையே உருவாக்கிட்டான். இந்த நாட்டை என்ன பண்ணுறான், சுரண்ட ஆரம்பிக்கிறான். சுரண்ட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, இங்கே இருக்க நாட்டு மக்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஆயுதம் கொண்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு விடுதலை போராட்டம் வருது. இனி ஏன்டா எங்களை ஆள்ற போகிற அப்படின்ட்டு அப்போ யோசிக்கிறான், இனிமேல் வந்து நம்ம இங்கே உட்காந்துட்டு வெள்ளத்தொழுக்காரன் இந்த மக்கள் ஆள்றது கடினம். ஏன்னா அவன் நம்மளை வெறுப்பாக பார்க்குறான், நம்மளை முதலாளியே பார்க்கறதில்ல, இன்றைக்கி வேணால் நம்மளை அடிச்சு கொள்ளுவான். அப்போ இனி நம்ம வந்து ஆள முடியாது, நம்மளுடைய விசுவாசிகளை ஆள விடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறான். போலியாக ஒரு சுதந்திர போராட்டத்தை ஏற்பாடு பண்ணுறான். சுதந்திர போராட்டம் நடக்குது அகிம்சை வழியில், எந்த வித ரத்தமும் இல்லாமல் சதையும் இல்லாமல் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெள்ளக்காரனை அழகாக கப்பல் கடத்தி அனுப்பியாச்சு. ஆனால் வெள்ளக்காரனுடைய எந்த வித தொழிலும் நம்ம நிப்பாட்டலை. வெள்ளக்காரன் என்ன இங்கே வேணும்னு எதிர்பார்த்தாலும் அது எல்லாம் அவனுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கே தெரியும் டீ இங்கே உற்பத்தி பண்ணுறோம், ஆனால் நம்ம டீ டஸ்ட்டை தான் குடிக்கிறோம். அப்போ டீ யாருக்கு உற்பத்தி பண்ணுறீங்க? வெள்ளக்காரனுக்கு. அவன் அவன் அதை என்ன செஞ்சானோ அதையே நம்ம திருப்பி செய்கிறோம் இந்தியா நாடுங்கிற பேரில். இது நம்மளே நம்மளே ஆளும் நாடுனா முதல்ல தன் நாட்டு மக்களுக்கு நிறைவான பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ணோம். ஆனால் இங்கே எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்கிறது வெளிநாட்டுக்கு போகிற குவாலிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டிக்கு அவன் பேர் என்ன வச்சிருக்கான், எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் குவாலிட்டி உள்ளூரில் தானே இருக்கணும், ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டியே வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்குன்னு தான் தயாரிக்கிறான். அப்போ இதுவே புரிஞ்சுக்கோ, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளி, எவ்வளோ பெரிய அடிமை மக்களாக இருக்கும். அப்போ நம்ம விடுதலை வாங்கவே இல்லை, இதுதான் உண்மை. அவங்க அவங்ககிட்ட அவன் கட்டுப்பாட்டில் அவனுடைய தேவைக்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நம்ம அவன் நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தான் கலெக்டராக இதாக இருந்து, இப்போ நம்மளே நம்மளே நிர்வகிச்சுக்கிற ஒரு பிம்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன் தான் எல்லாமே பண்ணுறான், அவனோட கம்பெனி தான் உள்ள வருது. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு இருந்தது, ஓகேவா? இன்னைக்கு வந்து பல்வேறு கணக்கான ஆயிரக்கணக்கான பிராண்டு ஆயிரக்கணக்கான பேர்ல உள்ள வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் நடக்குது.